சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் வந்து சாக்லேட் புதுன்னு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் நிறையா விவசாய நிலமும் நல்லா செல செழிப்பாக இருந்தது அதில் அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது அது வந்து ஊருக்கு வெளியிலேயே இருந்தது ஆனால் ரொம்ப கிட் வெளி கு தூரமாகவும் இல்லை அந்த ஸ்கூலில் வந்து நாலு ந நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க அவங்கவுங்க கிளாஸில் அவங்கவுங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க ஏன்னா அவங்க தான் நல்லா படிப்பாங்க அவங்க பேர் வந்து நெட்ட நெடுமாறன் குண்டு குண்டு பலராமன் குச்சி குமார் குட்டை குமரேசன் அப்புறம் அந்த ஊரில் வந்து பண்ணையார் தான் பெரிய பணக்காரங்க அவங்க தான் ரோடு போட்டு தந்தாங்க பஸ் வசதி தந்தாங்க ஸ்கூல் கட்டி தந்தாங்க போஸ்ட் பாக்ஸ் அவங்க தான் கட்டி தந்தாங்க இந்த மாதிரி நிறைய வசதிகள் அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க ஊருக்கு அவங்க தான் நிறைய நிலமும் வச்சுருக்காங்க விவசாய நிலம் தென்னந்தோப்பு நிலம் அவங்க தான் வச்சுருக்காங்க அவங்க வந்து அவங்க வே அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு தீபாவளி அன்னைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க அவங்க வந்து பா அந்த பண்ணையார் வந்து பார்க்குறதுக்கு ஹைட்டாக குண்டாக கருப்பாக இருப்பாங்க ஒரு நாள் எக்ஸாம் ஹாஃப் ஐடு எக்ஸாம்லாம் முடிஞ்சு எல்லாரும் லீவ்ல போயிட்டுருந்தாங்க அப்போ வந்து அந்த நாலு பசங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அந்த ஹைட்டாக இருக்கிற அண்ணன் வந்து சொன்னாங்க குட்டியாக இருக்கிறவங்க அண்ணன்கிட்ட இந்த மாதிரி எனக்கு சோகமாக இருக்குது நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்க போகுது என்ன பிரச்சனை இந்த குட்டி என்ன கேட்டாங்க இந்த மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் என்னது நார்த்லேருந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் வந்தாங்க அவங்க வந்து பன்னையார்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரி கட்டணும் என்னாச்சும் நல்லா தானிங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து பண்ணையார் வந்து ஸ்கூல்கிட்ட ஸ்கூலுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் கிட்டே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஹாஃப் வேலாம் முடிஞ்சிருச்சா எல்லோரும் ஸ்லீவில் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஹெட் மாஸ்டரும் ஆமாம் லீவு விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம ஊரில் படித்த பசங்களுக்கு வேலையே கிடைக்கல நம்ம அதனால் நம்ம இதை நிலத்தில் நிலத்துலேருந்து ஒரு நிலம் கேட்குறாங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்லாம் ஏன்னா பில்டிங் கட்டினா நம்ம பசங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க சந்தோஷம் தான் நம்ம பசங்களுக்கு வேலை கிடைச்சா நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்களா ஆனால் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஓனர் சொன்னாங்க அது வந்து ஊருக்கு வெளியவும் இருக்கணும் ரொம்ப தூரத்துலையும் இருக்கக்கூடாது ரோடு வசதி இருக்கணும் சுற்றிலும் கொஞ்சம் மரம் இருக்கணும் பக்கத்துலேயே ஆறு ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஹெட் மாஸ்டர் யோசிச்சாங்க ஆஹா என்னது பன்னையாரை வந்து ஸ்கூலில் தான் விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க கேப் நினைச்சாங்க அதுக்கு ஹெட் மாஸ்டர் கேட்டாங்க நீங்கள் ஸ்கூலில் விற்க போகிறீங்களா ஆமாம் நான் விற்க தான் போகிறேன் ஏன்னா அவங்க ஐம்பது லட்சம் தராங்க இந்த ஸ்கூல் நடத்தி எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து சோகமாக போயிட்டாங்க இது வந்து அந்த இந்த ரெண்டு பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஏதாச்சும் இதுக்கு பண்ணணும்டா இதை எப்படியாச்சும் பண்ணி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு மதியானம் பன்னெண்டரை மணி பண்ணையார் வந்து அவங்க தென்னந்தோப்பில் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்த ஒருத்தவங்க வந்து இப்போ தங்க தேங்காயை பறிக்கிறாங்க ஒருத்தவங்க மட்டையெல்லாம் உரிக்கிறாங்க லஞ்ச் டைம் வந்துடுச்சு அப்புறம் வந்து பண்ணையார் வந்து எல்லோரையும் சாப்பிட சொல்லி போக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பன்னையார் வீட்டிலேருந்து ஒருத்த ஒரு வேலைக்கார வந்து பஸ் பண்ணையாருக்கு சாப்பாடு பார்த்துட்டு பண்ணையாரும் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு போய் அந்த தென்னந்தோப்பில் இருந்த குடிசையில் பெட் இருந்தது அங்கே போய் படுத்துட்டாங்க அந்த வேலைக்காரங்களும் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா வந்து ரெண்டு அடி பின்னா பின்னாடி வந்துடுச்சு சர்றன்னு பண்ணையார் எழுந்திருச்சு பார்த்தா சரி கணவாக இருக்குன்னு மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு அடி வந்துடுச்சு பின்னாடி தானா அப்புறம் க பண்ணை இருந்துருச்சு பார்த்தா கட்டில் போட்டது இடத்துல இருந்து அடி பின்னாடி வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க டே ஏன்டா வேணை மறக்கிறது கையில் கிடச்சிங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்களே பேசுகிறாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த இடமே இருட்டாயிடுச்சு ஏய் நான் தான் சாக்லேட் பேய் அப்படின்னு ஒரு குரல் வந்தது யார் நீ என்ன வேணும் உனக்கு நீ ஒரு தப்பு செய்ய போகிற அதனால் நீ வந்து இதாக்கிறதையாக இருக்குது இல்லைனா நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த சாக்லேட் போய் பன்னையாரை மிரட்டிகிட்டு இருந்தது அதுக்கு பன்னையார் சொன்னார் நான் இந்த தப்பமே பண்ணலையே என்ன நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க உடனே மறுபடியும் சிரிக்க சத்தம் ரொம்ப அதிகமாகிருச்சு அப்புறம் பண்ணையார் பயத்தில் வந்து அப்படியே கார்கிட்ட போகலான்னு பார்க்குறாங்க கார் திறந்துட்டு உள்ளார போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போவே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது சரி வெளியில் போய் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா கதவை திறக்க முடில கார் கதவை கண்ணாடியை உடச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து ஒரே ஓட்டம் ஓடுறாங்க அப்போ ஓடிட்டு திடீர்னு தடுக்கி உழுந்துட்டாங்க கொஞ்ச கொண்டாலும் கழிச்சு முடிச்சு பார்த்தா நான் ரோட்டுக்கு பக்கத்தில் கிடக்குறாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணியா இருக்கே கொஞ்சம் பயமாயிருச்சு எம்மா நான் நம்ம மயக்கத்தில் இருந்தோன்னு அவங்களுக்கே தெரியல அவங்க ஒரு மாட்டு வண்டி வந்தோன்னே என்னை இந்த மாதிரி வீட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு மாட்டு வண்டிக்கிட்ட மாட்டு வண்டி கரெக்டாக சொன்னாங்க அவங்களும் வீட்டில் போய் விட்டோன்னே பன்னர் வந்து அப்படியே கோபமாக பார்வதி அப்படின்னு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு எனக்கு சாப்பாடு எடுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து வேலைக்காரங்க சொன்னாங்க ஐயா நான் இப்போ தானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க ஓ நான் சாப்பிட்டேனா நான் மறந்துருப்பேன் எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போடு அப்படின்னு சொன்னாங்க தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்களும் படுத்துட்டாங்க படுத்துட்டு போற போச்சுட்டு பார்த்தா போற பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே போகிறதில் இருந்த மாதிரியே என்னது பாடுறது எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துடுவா வா அப்படின்னு சொன்னாங்க குரலையே காணும் திடீர்னு முழிச்சு பார்த்தா அவங்க வீட்டிலே இல்லை பண்ணையில் இருக்காங்க என்னடா நம்ம வீட்டில் தண்ணி குடிச்சது தானே படுத்தோம் அப்படின்னு பார்த்தா வெளியில் வந்து பார்க்குறாங்க சரி மறுபடியும் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு இப்போ ரொம்ப பயந்து அந்த கு குடிசைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஒரு குச்சி இருந்தது அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்களா திடீர்னு குச்சி நெளி ஆரம்பிச்சது என்னான்னு இப்படி பார்த்தா பாம்பு உடே ஓட்டம் அப்படியே விட்டு அடைய தூக்கி போட்டு ஐயோன்னு ஓடிட்டாங்க ஓடி இந்த மாதிரி அந்த மறுபடியும் அந்த குரல் கேட்குது பண்ணையா நான் சாக்லேட் போதும் இப்போ மறுபடியும் அவங்கள வந்து கடத்துட்டு போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிச்சு உடனே அப்படியே அந்த போரை வந்து அவரை சுற்றிட்டு அப்படியே இழுத்துட்டு போகுது பண்ணையார் வந்து அதை விளக்க பார்க்குறாரு விளக்கவே மாறுது அப்படியே எங்கேயோ போய் டப்புன்னு போட்டுருச்சு அப்புறம் பன்னையார் வ விளக்குனாரு அப்புறம் அதாவது தீவுலன்னு நன தீவு வந்துருச்சு இவங்க வந்து அவங்க ஊரில் வந்து அவங்க பண்ணையார் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு அழைஞ்சு போயிட்டாங்க போலீஸ்கிட்டலாம் ஃபோன் பண்ணி தேடினாங்க இவங்க வந்து தீவில் வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு கா கார் சட்டம் கேட்டுச்சு கீ கீன்னு என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன கார் வருது அது அப்படியே பிடிக்கலான்னு ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க அது மட்டும் அப்படியே தீவில் பன்னையார் சுத்த விட்டுருச்சு சுத்த விட்டோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏரிக்கிட்டே வந்துட்டாங்க திடீர்னு பார்த்தா காரை காணும் அப்புறம் ஒரு குரல் கெட்டுச்சு பா ஹா ஹாஹா நான் தான் குண்டு பேய் நீ சாக்லேட் பேய் சொல்கிற மாதிரி கேளு இல்லைன்னா அது உன்னை சும்மா விடாது யார் நீ அப்படின்னு பன்னையார் கேட்டாங்க அப்புறம் குரலையே காணும் சரி எப்படியாச்சும் நடந்து போய் இங்கே தீ விட்டு தப்பிச்சுடலான்னு நடந்து போகிறாங்க மறுபடியும் ஒரு குரல் கேட்குது நான் தான் சாக்லேட் பேய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது உனக்கு என்ன வேணும் நான் எதை என்ன வேணாலும் செய்கிறேன் என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து உனக்கு அடுத்த தகவல் தரேன் நீ கிழக்கு பக்கமாக கொஞ்சம் நடந்து போ அப்படின்னு சொன்னாங்க நடந்து போட்டோன்னே பார்க்குறாங்க ஒரே கடலாக இருக்குது ஐயோ அப்புறம் பண்ணையாருக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சி யாராச்சும் போட்டில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கு ரெண்டு மணி நேரமாக கற்றுவிட்டாங்க அவங்களுக்கு டயர்டாக அப்படியே படுத்துட்டாங்க அடுத்த காலில் விழுந்துருச்சு விழுந்ததுக்கப்புறம் ஏதோ போட் சத்தம் கேட்குது போட்டில் ஒருத்தவங்க வராங்க வந்துட்டு வந்துக்கிட்டே அவங்கள அவங்க பண்ணையார் நோக்கி தான் வராங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு அப்புறம் வந்து பண்ணையார் வந்து பிளான் போட்டாங்க இந்தமாரி போட்டுக்கிட்ட வந்தோடனே உடனே அந்த போட்டில் குதிச்சிடணும் இல்லைனா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க போட்டு வந்து டபக்குன்னு குடிச்சிட்டாங்க அந்த போட்டில் இருந்தவங்க வந்து ஒரே ஒருத்தவங்க தான் இருந்தாங்க ஆனால் அப்படியே பயந்துட்டாங்க திடீர்னு போட் ஆறுனது அந்த அதில் அப்புறம் வந்து அந்த பண்ணையார் கேட்குறாங்க நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஒரு மீனவன் அப்படின்னு சொன்னாங்க என்ன உடனே இங்கே வந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அந்த மீனவ மீனவங்களும் துடுப்பு போட்டாங்க அப்புறம் நடுக்கடலில் வந்துட்டு அந்த மீனவங்களை வந்து அந்த பன்னையார்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் அவங்க பண்ணையார் சொன்னாங்க தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து மீனவன் சிரிச்சாங்க ஹஹா ஹா ஹான்னு அப்புறம் வந்து பண்ணையார்ன்னு நினச்சாங்க ஒரு வேலை இவன் நம்மளை தள்ளி விட்டுருவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனவன் கிட்டே சொன்னாங்க நீ தள்ளி விட்டுறாதப்பா எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க நான்லாம் தள்ளி விட மாட்டேன் உங்களை கடத்துட்டு வந்தவனால் இப்போ நான் உங்களை காப்பாற்றிட்டு போனேன் நான் எப்படி தள்ளி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நீ என்ன கடுத்துட்டு வந்தியா இப்போதுக்கு நீ காப்பாற்றுற அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கள் சாக்லேட் பூதம் தான் சொன்னிச்சு ஏன்னா அது வந்து எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் நிறைய நல்லது பண்ணியிருக்கு அது ரொம்ப நல்ல பூதம் அதனால் அதை சொல்கிறதுலாம் நான் கே கேட்குறேன் அது உங்கள் கடத்து சொன்னுச்சு நான் கடுத்துட்டு வந்தேன் இப்போ காப்பாற்ற சொன்னுச்சு நான் காப்பாற்றுறேன் அது ரொம்ப நல்ல பூதங்க சார் நீங்கள் வந்து அதை சொல்கிறது தான் கேளுங்கள் அப்படின்னு மீனவன் சொன்னாங்க அப்புறம் வந்து பன்னையார் சொன்னாங்க என்னை இப்படி வச்சு கரைக்கிட்ட போய் இறக்கி விட்ருப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மீனவன் சொன்னாங்க நான் கரைக்கிட்டலாம் வர முடியாது ஆனால் நான் கரைக்கு கொஞ்சம் தூரம் கிட்ட வரேன் முட்டியில் தான் தண்ணி இருக்குன்னு நீங்கள் நடந்து போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு கரைக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க முட்டி தண்ணி இருந்ததுன்னு நடந்து போயிட்டாங்க அப்புறம் மீனவன் சொன்னாங்க நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்க ஒய்ஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பண்ணையார் வந்து அப்படியே நடந்து போயிட்டாங்க அப்படியே க கரைக்கு வந்துட்டாங்க கரைக்கு வந்து பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது சொல் ஜல் தல் தண்ணு பார்த்தா ஒரு மாட்டு வண்டி வருது அவங்கண்ண வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அவங்களோட ஒய்ஃப் தான் வராங்கன்னு கடைசியில் அந்த மாட்டு வண்டி கிட்ட வர வர பண்ணையாருக்கு பயமாக அதிகமாகிருச்சு என்ன என்னன்னு பார்த்தா அந்த மாட்டு வண்டி தானாக வருது யாருமே அங்கே இல்லவே இல்லை யாருமே அதை ஓட்டலை அந்த பண்ணையாரை பார்த்தோன்னே அந்த மாட்டு வண்டி நின்றுச்சு உடனே அந்த மாடு பண்ணையாரை பார்த்து இப்படி இப்படின்னு சிலுங்குது தலையாட்டி உடனே பண்ணையார் சுற்றி பார்க்குறாரு யாராவது இருக்காங்களா யாருமே இல்லை திடீர்னு ஒரு குரல் கேட்குது என்ன பண்ணையாரே வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க பண்ணையார் அப்படியே பயந்து வண்டியில் ஏறிட்டாங்க அப்புறம் வண்டி பண்ணையார் ஏறினோன்னே அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு பண்ணையாருக்கு வண்டி ஓட்டவே தெரியாது ஆனால் ஏதோ தானாகவே ஓடுது அப்புறம் வந்து கொஞ்ச தூரம் கழித்து பார்த்தா பண்ணையார் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க நீ ஏன் என்னோடய கண்ணுக்கு தெரிய மாட்டே அப்படின்னு நான் நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் கெட்டவங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னானே திடீர்னு அந்த வர வழியில் அந்த நெட்டை எண்ணனும் குட்டி எண்ணனும் நடந்து போய்ட்டுருந்தாங்களா அப்புறம் வந்து வண்டியை நிற்க சொன்னாங்களா வண்டி தானாக நின்றுச்சு உடனே அந்த நெட்டை எண்ணனும் குட்டி எண்ணனும் வந்து அந்த இதுக்கு மாட்டு வண்டிக்குள்ள பார்த்தா ஐயோ பேனு கத்தி ஓடே போயிட்டாங்க உடனே மா வண்டியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த ப பண்ணையார் உட்கார்ந்து அப்புறம் வந்து நான் என்னப்பா துரோகம் செஞ்சேன் நீ என்ன ஏன் என்னை பிடிச்ச வச்சுருக்கேன்னு சாக்லேட் போதன்கிட்ட கேட்டாங்க நீ வந்து எதுவும் பண்ண வேணா நீ வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் உள்ள சொத்தை வாங்கக்கூடாதோ இல்லை கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதையும் ஒரு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தது யோசிச்சுட்டு இருந்தாங்க பண்ணையார் அப்போ வந்து நீ எங்கே போகிறேன்னு பண்ணையார் கிட்ட பண்ணையார் கேட்டாங்களா சாக்லேட் போதத்துக்கிட்ட நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சாக்லேட் போகிறேன்னு சொன்னச்சு அப்போ தான் பண்ணார் ஓஹோ நம்ம ஸ்கூலில் ஐம்பது லட்சத்துக்கு தானே விற்க விற்கிறதுக்கு பிளான் பண்ணோம் யாருக்கோ பிடிக்கல அதான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்க உள் மனசு சொன்னுச்சு உடனே அந்த ஸ்கூல்கிட்ட வந்தோடனே அந்த மாட்டு வண்டி நின்றுச்சா அப்புறம் வந்து கீழே இறங்கிட்டாங்க கீழே சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லை ரேடியாவும் இல்லை ஆ அப்புறம் அந்த இடத்துலேருந்து மரத் ஸ்கூல் கார்டனுக்குலேருந்து மறுபடியும் அந்த நட்டை என்னன்னு குட்டு என்னன்னு வராங்க வந்து அந்த பன்னார் பண்ணையார் வந்து நிறுத்த அவங்கள ரெண்டு பேரும் நிற்க சொன்னாங்க ஏன் பசங்களா அப்போ வந்து என்னை பார்த்துட்டு பயந்து ஓடுனீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்கய்யா நான் அவங்க அவங்க பக்கத்தில் ஒரு கருப்பாக ஒரு பேய் இருந்தது நீங்கள் ஏதோ டீலிங் பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் காணாமல் போய் ரெண்டு நாள் கழித்து போலீஸ்லாம் வந்து வந்தாங்க அவங்க வந்து கான்ஸ்டபுள் வந்து கடைசியாக நீங்கள் ஸ்கூலுக்கு தான் வந்தீங்க அப்படின்னு ஊர்க்காரங்க சொன்னாங்க கிட்ட அவங்களும் வந்து ஸ்கூலில் சர்ச் பண்ணிட்டு சர்ச் பண்ணாங்க ஆனால் திரும்பவே வரல அடுத்த நாள் கழிச்சு பார்த்தா கான்ஸ்டபுளோட மண்டல யாரோ பலமாக தாக்கி அவங்கள கீழே உள்ள வச்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு லெட்டர் இருந்தது கெட்டதை செய்கிறவங்களுக்கு தொணை போகாதீங்க அப்படி போனால் இதுதான் அவங்களோட கதி அப்படின்னு எழுதிருது அதனால தாங்க நாங்களும் பயந்து ஓடிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஹெட் ஹெட் மாஸ்டர் எங்கடான்னு கேட்டாங்க ஹெட் மாஸ்டர் நீங்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொ ஸ்கூலில் தான் இருப்பாங்க அப்படின்னு பாண்டியார்கிட்ட சொன்னாங்க ரெண்டு பசங்களும் சரி நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பாண்டியார் வந்து அப்படியே இறங்கி ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் தான் இருந்தாங்க இறங்கி அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போய் என்ன என்ன ஆச்சுருக்கீங்க நீங்களா நான் சாக்லேட் கொடுத்தான்னு சொல்லி என்னை பயமூர்த்தி இந்த நிலத்தை விற்காமல் பார்க்குறீங்களா அப்படின்னு கோவத்தோட கேட்டாங்க டீச்சர்ஸ்கிட்ட அதுக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க என்ன ஏன் சாக்லேட் புதன் சொல்கிறீங்களே எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னாங்க ஆ நீங்கள் இருக்கோயிலையோ நான் வந்து என் ஊர் ஊர் போனாலும் சரி இந்த இடத்த நான் விற்காமல் விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக போயிட்டாங்க போயிட்டு நேராக தன்னந்தோப்புக்கு போயிட்டாங்க அவங்க தன்னந்தோப்புக்கு போய் பார்த்தா அந்த குடிசைக்கு வழியில் நான் எல்லா வேலைக்காங்கன்னு நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னென்னு உள்ளார போய் பார்த்தா அந்த ரெண்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் எதிர்க்க பார்த்தா ஆயிரம் டப்பா சாக்லேட் இருக்குது என்னன்னு கேட்டால் அந்த ஓனர்ஸ்லாம் சொன்னாங்க வாங்க வாங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்காக ஏன் இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களா ப பண்ணையார் அதுக்கு வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஓனர் சொன்னாங்க என்னது படையல் போடணும் அப்படி சாக்லேட் போதத்துக்கு இன்றைக்கி படையல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களா என்ன இந்த காலத்தில் போய் சாக்லேட் போதும்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்கய்யா நாங்கள் ரெண்டு பேரும் இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்போம் ஆனால் ஒரே நாள் ஒரே நேட்டில் ஒரே டைத்தில் ஒரே குரல்லே சாக்லேட் புதம் வந்து இந்த மாதிரி சொன்னிச்சு நீங்கள் ஸ்கூல் கான்ட்ராக்டை வாங்கி பில்டிங் கட்டாதீங்க நீங்கள் வந்து ஐயாவோட வேறு இடத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா அதனால தான் ஐயா நாங்களும் பயந்துக்கிட்டு உங்களுக்கு வேறு இடம் உங்ககிட்டேருந்து வேறு இடத்த வாங்கிறதுக்கு வந்திருந்தோம் நாங்கள் புள்ளக்குட்டிக்காரங்கய்யா எங்களுக்கும் வாங்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வாங்கலன்னா என்னையா நான் வேறு யாருக்காச்சும் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படியே வீட்டுக்கு கிளம்புனாரு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ஒரு வேலைக்காரங்க வந்து ஐயோ ஐயோ ஐயா நம்ம மாதம் போயிட்டோம் அப்படின்னு கற்றுனாங்க என்னடான்னு பண்ணையார் கேட்டால் நான் இந்த சாக்லேட் புதம் வந்து நம்ம அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க அதுக்கு வந்து பண்ணையார் அப்படியே பயந்துட்டாரு அப்போ அடுத்த நாள் பார்த்தா ஆஃப் லீவ் எல்லாம் முடிந்துருச்சு பசங்க வந்து ஜாலியாக ஸ்கூலில் நோக்கி போய்ட்டு இருந்தாங்க டீச்சர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஹெட் மாஸ்டர் வந்து இன்னொரு டீச்சர்கிட்ட பேச சொன்னாங்க என்னையும் இது ஆச்சரியமாக இருக்குது நேற்று வந்து உயிரே பணம் விற்க மாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டார் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவங்களே நடத்திக்க சொல்லிட்டாங்க பத்து லட்சம் பணமும் வர கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து எல்லா ஊரில் இருக்கிற எல்லா கமிட்டிலேயும் மெம்பராக இருக்கிறவங்க ஸ்கூல் கமிட்டிலாம் அவங்க பேரே வேணாம்னு சொல்லிட்டாங்களே ஆச்சரியமாக இருக்குன்னு ஹெட் மாஸ்டரும் மற்ற டீச்சர்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க இதை வந்து அந்த நாலு பசங்களும் மற்ற பசங்களும் கேட்டாங்களா அது வந்து மற்ற பசங்க அந்த நாலு பசங்க கேட்ட கேட்டாங்க இல்லை எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அந்த ரெண்டு பசங்க சொன்னாங்க இதெல்லாம் சாக்லேட் பூதத்தோட மகிமை தான் அப்படின்னு சொன்னாங்களா ஏய் என்னடா அந்த சாக்லேட் பூதனா நான் சொல்கிறேன் ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து அந்த ரெண்டு பேனு ரெண்டு பேனு சொன்னாங்க நான் சொல்ல மாட்டோம் நீ சொல்லுன்னு உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த சாக்லேட் பூதம் வேறு யாருமே இல்லை அவங்க கூட நாற்பது வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாற்பது வருஷமா யாருன்னு கேட்டாங்களா என்னது அவங்களோட அம்மா தான் அவங்களோட ஒய்ஃப் தான் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து சாக்கல் போதமாக அவங்க வந்து இந்த ஸ்கூல் கான்ட்ராக்டை அவங்ககிட்ட வந்து வாங்கறதுக்கு உதவி தான் செஞ்சாங்க உண்மையானவங்க யாருன்னா நான் இப்போ சொல்கிறேன் என்னது அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து தினைக்கும் கோயிலுக்கு போவாங்க அம்மன் கோயிலுக்கு அன்னைக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அம்மான் சிலைக்கு பின்னாடி போய் நின்னோம் ஆ பின்னாடி போய் நின்று பயமுறுத்தனோம் இந்த மாதிரி என்னது உன்னோட உன்னோட அஸ் உன்னோட கணவன் வந்து இந்த மாதிரி தப்பான வழிக்கு போகிறான் அப்படின்னு சொன்னான் பயமுறுத்தனோம் அதுக்கு வந்து அவங்க ப பா மயங்கி விழுந்துவிட்டாங்க ஆனால் மாதிரி தான் நடிச்சாங்க நாங்கள் ஏதோ பயந்துட்டு ஏதோ ஒரு உண்மையாக ஏதோ மயக்கம் போட்டு வந்தாங்கடான்னு போய் பார்த்தா தபக்குன்னு எழுந்திரிச்சு எங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்கூல் கான்ட்ராக்டை விற்க போகிறாங்க இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டாங்க நல்ல விஷயம் இந்தாண்டடா என்கிட்ட நேரடியாக கேட்டிருந்தா நான் உதவி பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து அதுக்கு அப்புறம் இன்னொரு த இன்னொன்று சொன்னாங்க நான் வந்து சாக்லேட் புதத்தை வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சு நீங்கள் நான் அந்த ஸ்கூல் கான்ட்ராக்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சாக்லேட் புதமாக என்னென்ன அப்படி அந்த ரெண்டு பசங்க கேட்டாங்க அது வேற யாருமே இல்லை என் தங்கச்சி பையன் வந்து ராஜஸ்தான்ல பத்து வருஷமாக மேஜிக் கற்றுக்கிட்டு இருக்கான் அவனை வந்து நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க ஆ அப்புறம் அந்த நாலு பசங்க அந்த நாலு பசங்களோட வந்த பசங்க ஏன் நாங்களும் அந்த மெஜிஷனை பார்க்கணுடா அப்படின்னு கேட்டாங்களா அது முடியாதுன்னு சொன்னாங்க உடனே தி திடீர்னு ஒரு பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு அங்கே என்ன சத்தம் பசங்களா அப்படின்னு கேட்டுச்சா திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பண்ணையாரோட ஒய்ஃபும் அவங்க மெஜிஷியனும் இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் கேட்டாங்க மெஜிஷியன் நீங்கள் எப்படி வந்து பன்னையாரம் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் தூக்கிட்டுலாம் போல என்னோடய மேஜிக்கெல்லாம் நான் இருக்கிற இடத்த வேறு இடமா மாற்ற முடியும் ஹிப்னடைஸ் பண்ண முடியும் அதை வச்சு தான் நான் இன்னொரு தூரம் ப பண்ணையார் மை பயமுறுத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு வந்து பண்ணையார் அம்மா சொன்னாங்க நீங்கள் சரிடா நீங்கள் போய் படிங்க இதுக்கு மேலே உங்களுக்கு தடை வராது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு ஒன்று ட்ரீட் கொடுக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் கான்ட்ராக்டை காப்பாற்றி கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன கேட் என்ன கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா அட்லீஸ்ட் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சாக்லேட் அஸ் சாக்லேட் அசு சாக்லேட் ஆச்சு ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களா சரின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இந்த சாக்லேட் புகத்தோடய கதை முடிஞ்சது நன்றி கதை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாமான் என் முகப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்